Hi friends, welcome back to Yal Kitchen. இன்னைக்கு நாங்க என்ன சமைக்க போறோம்னா அவல் மில்க் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த அவல் மில்க் செய்யிறது ரொம்பவே ஈஸி தான். அவல் பால் வாழைப்பழம் இருந்தா மட்டும் போதும். இது ஈஸியா செஞ்சிடலாம். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்ப அவல் மில்க் செய்ய 1 டேபிள்ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம். நெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கு அப்புறம் அவல் எடுத்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ 1 கப் அவல் வந்து இதல சேர்த்துக்கலாம். இந்த அவல் வந்து நல்லா கிறிஸ்பியா நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். கிறிஸ்பியா வறுத்தாச்சு. இப்போ இத வந்து தனியா எடுத்து வச்சுக்கலாம். நல்லா மொறுமொறுன்னு வர அளவுக்கு வந்து அவளை வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். வாழைப்பழத்தை வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி இந்த பவுல்ல போட்டுக்கலாம். நல்லா பழுத்த பழமா இருக்கணும் இந்த அவல் மில்க் செய்ய. நீங்க பச்சை வாழைப்பழம் இருந்தா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மஞ்சள் வாழைப்பழம் கூட நீங்க எந்த வாழைப்பழம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்மாஷர் வச்சு இந்த வாழைப்பழத்தை வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். எக்காரணத்தை கொண்டும் இந்த வாழைப்பழம் சுகர் மிக்ஸிங் வந்து மிக்ஸியில் போட்டு மிக்ஸியில் போடக்கூடாது. நம்ம இப்போ நல்லா வாழைப்பழத்தை வந்து ஸ்மாஷ் பண்ணியாச்சு. இதை வந்து ஒரு கண்ணாடி டம்பர் எடுத்து ஸ்மாஷ் பண்ண வாழைப்பழத்தை அதில் முதல்ல வந்துட்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற அவல் எடுத்து அந்த வாழைப்பழத்து மேலே கொஞ்சமாக தூவிட்டுக்கலாம். காய்ச்சி ஆறன பால் ஃப்ரிட்ஜில் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வச்சு எடுத்தது. ஜில்லுன்னு தான் இதை ஊற்றணும். பால் ஜில்லுன்னு இருந்தால் தான் அந்த அவல் மில்க் வந்து ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். இதில் வந்து அவள் மேலே கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு திருப்பியும் ஸ்மாஷ்டு வாழைப்பழத்தை வந்து இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அவல் சேர்த்துக்கலாம் திருப்பியும். கொஞ்சம் பால் கொஞ்சம் வாழைப்பழம் அவல் மில்க் இது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா இதை வந்து நீங்கள் செஞ்சு கொடுங்க. ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். பீனட்ஸ் ஆர் பாதாம் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். முந்திரி நான் வந்து செர்ரிஸ் இருக்கிறதுனால செர்ரிஸ் பழம் தான் ஆட் பண்ணிக்கிறோம். உங்ககிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அந்த நட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். அவல் மில்க் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். அவல் மில்க் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது செய்யறது ரொம்பவே ஈஸி தான். 10 நிமிஷத்துல செய்யக்கூடிய டிஷ் தான் இது. வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா ஈஸியா செஞ்சு கொடுக்குற டிஷ் தான் இது. இந்த டிஷ் வந்து நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.